கடந்த வருடம் ஜூலை 11ஆம் தேதி நடத்தப்பட்ட அதிமுக பொதுக்குழு செல்லுபடியாகும் எனவும் அதை ஏற்று உயர்நீதிமன்ற நீதிபதிகள் அமர்வு அளித்த தீர்ப்பை அப்படியே ஏற்பதாகவும் உச்சநீதிமன்றத்தின் இரு நீதிபதிகள் கொண்ட அமர்வு தீர்ப்பளித்துள்ளது. இந்த நிலையில் மதுரையில் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களை சந்தித்து பேசுகையில் உச்சநீதிமன்றத்தின் சார்பாக அற்புதமான தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது, நீதி மற்றும் உண்மைதான் வேண்டியிருக்கின்றது, அதிமுகவை பொறுத்தவரையில் ஓபிஎஸ்க்கும் எங்களுக்கும் எந்தவிதமான தொடர்பும் இல்லை, உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பின் அடிப்படையில் முன்பே அறிவிக்கப்பட்ட தீர்மானங்கள் செல்லுபடியாகும் என்பதால் ஓபிஎஸ் மற்றும் அவரது மகனையும் நான் நீக்கியே விட்டேன், நீக்கப்பட்டது நீக்கப்பட்டதுதான், இனிமேல் மகனையும் சேர்த்துக் கொள்ள முடியாது, ஓபிஎஸ்ஐயும் சேர்த்துக் கொள்ள முடியாது என்றவாறாக அதிரடியாக ஒரு தீர்ப்பை வெளியிட்டிருக்கின்றார். நேயர்களே, அதிமுகவில் இருந்த ஒரே ஒரு எம்பி பதவி ஓ பி ரவீந்திரநாத்தின் பதவிதான். தற்போது எடப்பாடி பழனிசாமி அந்த பதவியை கூட விட்டு வைக்காமல் தற்போது மகனையும் அதிமுகவிலிருந்து அடித்து தூக்கிவிட்டார். எடப்பாடி செய்து வரும் இந்த செயல்கள் குறித்ததும் மகன் அதிரடியாக நீக்கப்பட்டது குறித்தும் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ் வாயிலாக தெரிவித்துக் கொள்ளலாம். தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள்.